ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிஷ் குடு. இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு சாக்கோ சிப் மஃபின் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நம்ம முதல்ல ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒரு சலடையில் போட்டு சலிச்சுக்கலாம். ஒரு கப் கோதுமை மாவு, அது கூட ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கூடவே கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது கூட ஒரு பிஞ்ச் உப்பு. எப்போவுமே பேக்கிங்கில் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும், அந்த ஸ்வீட்னஸ் நல்லா தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சுக்கலாம். நான் இந்த சல்லடையோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஃபுல்லாக சலிச்சாச்சு. ஸோ இப்போ வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தாலும் ஓகே, இல்லைனா இந்த ஹேண்ட் விஸ்கர் வச்சும் பீட் பண்ணிக்கலாம். இது நல்லா அப்படி ஸ்பாஞ்சியாக வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இது கூட பட்டர் ஆட் பண்ண போகிறோம், கால் கப் பட்டர். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நம்ம பேக்கிங் பண்ணும்போது எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஸோ இதுவும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது கூட சர்க்கரை, அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு கப் கோதுமை மாவுக்கு அரை கப் சுகர். இதையும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணணும். ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் அந்த ஃப்ளேவருக்காக. கூடவே 1/3 கப் பால். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மாவு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாம் போட்டு அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண பிறகு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு அதை ஃபோல்ட் பண்ணி விடணும். ரொம்ப பீட் பண்ணக்கூடாது. அந்த கட்டி எதுவும் சேராமல் நல்லா ஃபோல்ட் பண்ணி மட்டும் விட்டால் போதும். இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி. இது கூட சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதோட இந்த சாக்லேட் சிப்ஸையும் போட்டு அந்த மாவில் நல்லா கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கேக் பேட்டர், அதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இது எதுக்குன்னா, நீங்கள் கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பேட்டரில் சேர்த்திங்க அப்படின்னா எல்லாமே அடியில் போய் செட்டில் ஆகாமல் இருக்கும். ஸோ அங்கங்கே உங்களுக்கு அந்த சாக்லேட் சிப்ஸோட கிரன்ச்சினஸ் கிடைக்கும்.
நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மஃபின் ட்ரேல வச்சு பேக் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு மினி மஃபின் ட்ரே தான் எடுத்திருக்கேன். இதில் மஃபின் லைனர்ஸ் வச்சாச்சு. இப்போ இதில் பேட்டர்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறோம். நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்கூப்போ இல்லைனா இது மாதிரி ஒரு நம்ம நார்மலாக வீட்டில் குழிக்கரண்டி இருக்கும் இல்லையா, அது கூட வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ கம்ப்ளீட்டாக எல்லா லைனர்ஸும் ஃபில் பண்ணிடலாம். இப்போ இது மேலே ஒரு 1 or 2 சாக்கோ சிப்ஸ் வந்து அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்மளோட மஃபின் ட்ரே இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ப்ரீஹீட்டட் அவனில் 180 degrees (15 to 20 minutes). நான் வந்து மினி மஃபின் ட்ரே எடுத்ததுனால 15 minutes இது ரெடி ஆகிடும். நீங்கள் உங்களோட மஃபின் ட்ரே சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 to 5 minutes உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆகலாம். ஸோ நம்மளோட மஃபின்ஸ் இப்போது பேக் ஆயாச்சு. நல்லா பேக் ஆயிருக்கான்னு பார்க்குறக்கு வந்து நம்ம ஒரு டூத்பிக்கை இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். அது க்ளீனாக வந்துருச்சுன்னா பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்மளோட சாக்கோ சிப் மஃபின் ரெடி. தேங்க்யூ.